தொடர்ச்சியாக வரப்போகுது. அடுத்த நாளுக்கான வீடியோ வந்து இன்னொரு வீடியோவாக நான் போடுறேங்க. இந்த வீடியோ வந்து ரொம்ப ஜாலியாக என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குங்க. யூஸ்ஃபுல்லான வீடியோ வேணும் அப்படிங்கிறவங்க வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். இது வந்து ஜாலியாக ஒரு என்டர்டைன்மெண்ட்டான வீடியோ தான். வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் ஜாலியாக என்டர்டைன்மெண்ட்டான வீடியோ, அதுக்கப்புறம் வந்து யூஸ்ஃபுல்லான வீடியோ நிறையா வந்து நம்மளோட சேனலில் பார்க்கலாங்க. சரி, வீடியோவை தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க. ஒரு சிங்கத்தை பத்தி ஒரு சிங்கமே சொன்னா அது அசிங்கம். ஃபைல் பண்ண வரச்சனே நாங்கலாம் வந்துட்டோம். This is my new house. நீங்க எதோ சொன்னீங்க. வெல்கம் பண்ணீங்களே எல்லாம். வாங்க வாங்க எல்லாம். அன்னி வீடியோல நான் போடுறேன். ஹைலைட்டா போடுறேன். நீ வெல்கம் பண்ணணும் இல்ல எங்களையே? எப்படி வெல்கம் பண்ணுவீங்க? நைட் பூஜைக்காக ஐயர் நேரமே வந்துட்டாருங்க. வந்துட்டு நைட் வந்துட்டு காலையில் பூஜையும் முடிச்சுட்டு கிளம்புறவர். பூஜைக்கு தேவையான சாமான்கள்லாம் ஐயரை கொண்டு வந்துட்டாங்க. அதை எடுத்து வச்சுட்டு இருக்கிறாங்க கார்ல இருந்து. இப்ப காலையில வந்து நேரமே வந்து யாகங்க. அதுக்கு தேவையான இடத்த வந்து ரெடி பண்றாங்க. அதுக்கப்புறம் வந்து நைட் ஒரு பூஜை இருக்கு, வாஸ்து பூஜை. அது வந்து வெளியில் நடந்துட்டுருக்குங்க. இது வந்து நைட் ஆகிருச்சு, அது அப்போலையும் நேரமாகவே எடுத்துட்டேன். இது வந்து நைட் டைமில் வந்து எல்லோரும் கெஸ்ட்லாம் வந்ததுக்கப்புறம் ஒரு 7 to 8 மணியாட்டம் வந்து இந்த பூஜை நடந்ததுங்க. இது இந்த பூஜையை முடிச்சதுக்கப்புறம் வந்து சாப்பாடுங்க. சாப்பிட்டு வெளியில் வந்து கோலம் போட்டோம். கோலெல்லாம் போட்டுட்டு அப்புறம் வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டு காலையில் நேரமே வந்து பூஜை, அதனால் வந்து கிளம்பி வரணுங்க. இப்போ வந்து நந்தினிக்கா, அதுக்கப்புறம் வந்து பிரியா, ஆத்ரே எல்லாம் வந்து வந்துட்டாங்க. நீ எல்லோரும் சேர்ந்துட்டு கோலம் போட்டுட்டு ஜாலியாக என்டர்டைன்மெண்ட்டாக இருக்க போகுது வீடியோ. இது வந்து எங்கள் கொழுந்தனாருங்க அத்தை மாமாவோட பையன், பேர் வந்து சிவச்சரண். சரி வாங்க, தொடர்ந்து வீடியோவை பார்க்கலாம்.
பூஜையை வந்து முடிச்சிட்டுங்க. அதுக்கப்புறம் வந்து வீட்டை சுற்றி வந்து ஏதோ ஒரு பூஜை பண்ணினாங்க. அதுக்கு வந்து வீடு கட்டினவங்க எல்லாத்தையும் வந்து அந்த வீடு கட்டின கொத்தனார் எல்லாருமே வந்து வந்தாங்க. இன்ஜினியர் மேஸ்திரி எல்லாருமே வந்து சேர்ந்து இந்த பூஜை வந்து பண்ணினாங்க, வீட்டை சுற்றி வந்து பண்ணினாங்க. அது வரைக்கும் நாங்கள் வந்து இங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். பூஜையெல்லாம் சுற்றி வந்து பண்ணிகிட்ருக்குறாங்க, அதுக்குள்ளே எல்லாம் பேசிகிட்டு இருந்தோம். ரொம்ப நாள் கழிச்சுட்டு எல்லாமே வந்து பேசினாலே வந்து சொந்தக்காரங்களோட இருந்தாலே வந்து ஜாலியாக தானே இருக்கும், அது எங்களுக்கெலாம் வந்து சொல்லவே வேண்டியதில்லை. இப்போ வந்து பூஜையெல்லாம் முடிச்சுட்டு இப்போ வந்து ஐயர் வந்து எல்லா ஐயர் எல்லோரும் சேர்ந்து வந்து உள்ளே வராங்க. நைட்டுக்கான பூஜை எல்லாமே வந்து முடிஞ்சிடுச்சுங்க. முடிஞ்சதுக்கப்புறம் வந்து நீ அடுத்து வந்து சாப்பாடு பரிமாற போகணும். பரிமாறதுக்கு முன்னாடி வந்து நாங்களாம் சரி ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நந்தினிக்கா பிரியாலாம் வந்து சாரீ நைட்டே கட்டிட்டாங்க. நாங்கள் வந்து காலையில் சுடிதார் நைட் போட்டுட்டோம், அதனால் காலையில் கட்டிக்கலாம் அப்படின்ட்டு விட்டுட்டோம். இப்போ வந்து ஒரு ஃபோட்டோ கொடுத்துட்டு ஒரு வீடியோக்கு ஒரு போஸ் கொடுக்க சொன்னேன், அதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இப்போ வந்து நம்ம இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு இப்போ நம்ம வந்து சாப்பிட போகலாங்க. ஐயோ கூப்பிட்டு கூட்டே இருக்கிறான் ஐயா, சரி புறப்படுவோமா? புறப்படுவோம். முடிஞ்ச உடனே நம்மளுக்கான வேலை வந்து ஆரம்பிச்சிருச்சுங்க. சாப்பாடு வந்து பரிமாற எல்லாம் சாப்பிட வந்துட்டாங்க. இப்போ வந்து சாப்பாடு வந்து எல்லாத்துக்கும் பரிமாறிடலாம். நான் வந்து வீடியோ தான் எடுத்துகிட்ருக்கேன். சாப்பாடு வந்து ஆதி நந்தினிக்கா அதுக்கப்புறம் மச்சேன் அதுக்கப்புறம் எல்லோருமே வந்து பரிமாறிட்டுருக்காங்க. பிரியா எல்லாருமே வந்து பரிமாறிட்டுருக்காங்க. ஆனால் குழந்தனார் மட்டும் சாப்பிட்றதுக்கு வந்துட்டார். சரி சரி வேண்டாம் வேண்டாம். இப்போ சாப்பிட்றதுக்கு வந்து பெரியமா அதுக்கப்புறம் வந்து பிரியா அவங்க அத்தை அதுக்கப்புறம் தாத்தா எல்லாருமே வந்து கொஞ்சம் சாப்பிட்டுட்ருக்குறாங்க. நம்மளும் இப்போதைக்கு வந்து ஃபோனை ஆஃப் பண்ணி வச்சுட்டு வீடியோ ஆஃப் பண்ணிவிட்டு நம்மளும் போய் பரிமாறிட்டு நம்மளும் போய் சாப்பிட்டு அவங்களுக்கு வந்து கோலம் போடுற வீடியோ வந்து போடுறேங்க. தாங்க முடியலையே, தலை வலிக்குதுரா, தலை வலிக்குதே. ரங்கோலி புள்ளி வைக்காம தான் போடுவாங்க.
ஒண்ணு தடிவமா இருக்குது, ஒன்னு சிறுசா இருக்கு. இல்ல இல்ல ரங்கோலி இல்லடா, ரங்கோலின்னா புள்ளி வைக்காம தான் போடுவாங்க. நந்தினிக்காக்கும் சுகன்யாக்காக்கும் சிரிப்பு. நான் இருந்து எடிட்டிங்ல வாத்திக்கிறேன். சிரிப்பு போலீஸா? ஏய் சீரியஸா பேசிட்டு இருக்கே, சிரிப்பு போலீஸ்ங்கற? நாங்கெல்லாம் சிங்கத்தோட உள்ளாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கிறேன் வீரா. சபா மச்சம் பார்த்து அவ்வளவுதான்டா. இங்க வேற சரங்க எங்க கூறுவாயே உனக்கு கொடுக்கல. உன்னை ஆப்கானிஸ்தான்ல இருந்து எடுத்த ராணுவத்தை இந்தியாவுக்கு தட்டி விட்டுருவாங்க. இப்படி எல்லாம் நந்தினிக்காவ பேச பார்த்தா இவங்க பேச்சு கேட்கவே கூடாது. இவங்க ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் மோசம், கேட்க கூடாது. நீ அன்னைக்கு ஒரு கேக்க பூசுனா கண்டலோ செல்வி இல்லடா. நீ அதுக்குள்ள ஆதாரம் இருக்குது. ஏன் நந்தினிக்கு அதுக்குள்ள ஆதாரம் இருக்குது? அன்னைக்கு ஒரு அண்ணன் நடந்துதாங்க எனக்கு பேரு, எனக்கு அப்பா உங்களுக்கு பிரியா சித்தி. அதுக்கும் ஒரு ஆதாரம் இருக்குது சாமி. கரெக்டான நேரத்துக்கு கரெக்டா வந்து கலக்க கலக்கு கலக்குவோம்ல. நாளிலிருந்து விடுங்களேன் நீ, அடுத்த கல்யாணத்துக்கு. இதெல்லாம் ஒரு மெமரிஸா இருக்குங்கல்ல. அத்தை போஸ் குடிச்சிட்டு போயிட்டாங்க. இதுதாங்க நாங்கள் போட்ட கோலம். பிரியா இதில் வந்து ஒயிட் கோலப்பொடி கொடுத்துட்டு கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பிட்டா அப்படி. அதுக்கப்புறம் நாங்கள் இதுக்கு கலர் கோலப்பொடியெல்லாம் வந்து கொடுத்துட்டு நாங்களும் வந்து கிளம்பிட்டோம். காலையில் சீக்கிரம் எழுந்திரிச்சு வரணும் அப்படிங்கிறதுனால
சீக்கிரமாக வந்து கிளம்பிட்டோம். அடுத்துக்கான வீடியோ வந்து அடுத்த வீடியோவில் காலையில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதுக்கான வீடியோ வந்து போடுறேங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவோட பார்க்கலாம்.